புலால் உணவு உண்பதால் என்ன விளைவுகள் என்பதை பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உணவால் வந்து அப்ப கேடு, புலால் உணவு சாப்பிட்டதால் வந்த கேடு, பல உயிரை கொண்டு சாப்பிட்டதால் வினை சூழ்ந்து விட்டு தான் என்ற கொடும் பாவம் தீர்க்கும் ஆசான். மனைவி மீது சந்தேகப்பட்டு அணு அணுவாக சித்திரவதை செய்த கொண்ட பாவம், பொறுவெறி காரணமாக மற்றும் பொருளை அபகரித்த கொண்ட அபகரித்து சேர்த்த பாவம், அடாதி செய்த பாவமெல்லாம் கொடும்பாவத்தை தீர்ப்பான ஆசான். தான் என்ற கொடும்பாவம் தீர்க்கும் ஆசான் தீர்ப்பானதை என்னையா அதை வந்து அனுபவிக்க முடியல. நீ அனுபவித்தாலும் ஆபத்து வராது, புத்துணையை வரலாம் பொடிபட்டு விடும், வறுமை வரலாம் பொடிபட்டு விடும். நம்ம வணங்கக்கூடிய தலைவன் பாவத்தை பற்றி பாவ புண்ணியத்தை நன்கறிந்ததால் நம்புகிறேன் திருவடியை. நான் பாவம் செய்திருக்கிறேன், ஒன்றியேன் அநேக உயிரையெல்லாம், பின்பு கொன்று கொண்டு தின்றேன், அது அன்றியும் தீங்கு செய்தேன், அது தீர்க்கவென்றே நின்றேன் என் சன்னதிக்கே, அதனால் குற்றம் பொறுப்பாய் என்றே நம்பி அதனால் குற்றம் பொறுப்பாய் என்றே உன்னை நம்பினேன் என்று இரவாக கேட்க முன்னர், கொன்றேன் அநேக உயிரையெல்லாம், கொன்று கொண்டு தின்றேன், அது அன்றியும் தீங்கு செய்தேன், அது தீர்க்கவென்றே நின்றேன் என் சன்னதிக்கண்ணா. உயிரை புலால் உண்ணுகின்ற காரியத்தினால் உயிரை கொண்டிருக்கிறேன், தின்றிருக்கிறேன், அதன்றையும் தீங்கும் செய்திருக்கிறேன், இத்தனையும் தீர்க்க வேண்டி நின்றேன் என் சன்னதிக்கே, உன் திருவடிக்க வந்து நிற்கிறேன், நான் செய்த பாவங்களும் கணக்கில் அடங்காது, அத்தனை பாவம் செய்திருந்தாலும் உன் திருவடியை நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு தீர்ப்பாய் என்று நம்பிக்கை இருக்கிறான் பட்டத்தா சொல்வார். இதை அத்தனை பாவம் செய்த போதிலும் திருவடியை நம்பிவிட்டேன், இனிதானே காப்பாற்றேன் என்று சொன்னார். தான் என்ற கொடும்பாவம் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணைப்பான். தினம் தியானம் செய்கிற மக்கள் பாவத்திலிருந்து விடுபடலாம், வினை வரத்தான் செய்யும், ஆபத்து இருக்காது, உயிருக்கு ஆபத்து வராது. மற்ற பாவிகளுக்கு புற்றுநோய் வந்தால் இறந்தே போவான், புற்றுநோய் வந்தால் புற்றுநோய் பொடிபொட்டு விடும் வரும், நமக்கு இடையூறு செய்யாது. அதுக்கு என்ன எவ்வாய் என்ன ஒன்றும் இல்லை. காலையில் பத்து மணி காலை எழுந்திருக்கும் போதே சந்திப்பது நந்தி தந்திருத்தாளினை, சிந்திப்பது நந்தி செய்ய திருமணி, வந்திப்பது நந்தி நாமையன் வாய்மையால், முந்திக்கு நிற்பது நந்தி போர் போதண்ணா. தினம் காலையில் பூஜை செய்கிறான், ஞானிகள் புகுந்து பேசுகிறான், பேச பேச என்னாகும், வினையெல்லாம் நாம் செய்த பாவம்லாம் பொடிபொட்டு விடும், மன ஆறுதல் கிடைக்கும், அஞ்சு முடியாக வாழ்கின்ற வாழ்க்கை வராது. பிறர் அஞ்சு முடியாக செய்ய மாட்டான், அஞ்சு முடிய வாழ மாட்டான். ஆகவே புண்ணியவான்களாடிய திருவடியை பூஜை செய்ய செய்ய எல்லா வினைகளும் தீரும், மனம் சாந்து உண்டாகும், குடும்பம் நல்லபடி இருக்கும். பெருவந்த செய்ய மாட்டான், பெருவந்த என்பது அஞ்சு முடிய செய்ய மாட்டான். குடும்பத்தில் ஒரு அச்சம் இருக்காது, கடங்காரனை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது, அச்சமெல்லாம் வாழலாம். ஆகவே அதிகாரம் வெறுவந்தை செய்யாமை மன்னனுக்கு சொல்லப்பட்டது. குடிகள் அஞ்சும் முடியாக செய்தல், அல்லது தன்னை சார்ந்தவர்கள் அஞ்சும் முடியாக செய்தல் என்று அர்த்தம் அது, அது மன்னனுக்காக சொல்லப்பட்டது. அதை மாற்றி நாம் இது இப்படி ஒரு புது வகையாக விளக்க சொல்லியிருக்கிறேன், இதுவும் மக்களுக்கு பயன்படும் என்று நம்புகிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.